பாரு வாட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது உனக்கு ஆல்ரெடி தெரியும் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா என்ன. வெக்டார் குவான்டிட்டி என்ன இருக்கும் என்ன இருக்கும், இதுல சொன்னா டைரக்ஷன் இருக்கும், என்ன இருக்கும், மேக்னிடியூட் இருக்க போது டைரக்ஷனும் இருக்க போது. இதே ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொன்னா என்ன இருக்கும் சார், மேக்னிடியூட் மட்டும். புரியுதா இல்லையா? இப்ப நல்லா பாரு, சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிவிட்டு ஏதோ மனசு வருது, என்ன பண்ணலாம், சாரை போய் மீட் பண்ணிவிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மனசு வருது. அப்போ நீங்கள் மீட் பண்ணதுக்கு வந்து நின்றுட்டீங்க, எங்கே நிற்கிறீங்க, சின்னாலப்பட்டியில். எனக்கு ஃபோன் போடுறீங்க, அண்ணே உங்களை பார்க்கறாங்க சின்னாலப்பட்டியில் நிற்கிறோம், உங்கள் டியூஷனுக்கு எப்படி வரணும். நான் என்ன சொல்கிறேன், இங்கே பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லிக்குவோமா, சரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கிலோமீட்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றேன். என்ன சொல்கிறேன், ஒரு கிலோமீட்டர் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். நல்லா பண்ணி இப்போ நான் கொடுத்துருக்கிறது, இது ஒரு வேல்யூ கரெக்டாக இல்லையா, ஒரு கிலோமீட்டர். அப்போ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மேக்னிடியூட ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஒன் கிலோமீட்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மேக்னிடியூடு. இப்போ நான் சொன்னேன் இந்த ஒன் கிலோமீட்டர் சொன்ன உடனே நீ கரெக்டாக டியூஷனுக்கு வந்துருவியா, அந்த கேட் அங்கே நிற்கிற அங்கேருந்து அவனுக்கு ஒன் கிலோமீட்டர் வானு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு உங்களால் வர முடியுமா, முடியாது. ஏன் சார், எந்த டைரக்ஷன்ல வரணும்னு சொல்லவே இல்லை, கரெக்டா இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணுமா, ரைட் சைடு வரணுமா, நார்த் வரணுமா, ஈஸ்ட் வரணுமா, சவுத் வரணும், அப்படி கரெக்டாக மென்ஷன் பண்ணுமா இல்லையா. அப்ப நல்லா பாரு, ஒரு குவான்டிட்டியில நான் வெறும் வேல்யூ சொல்றேன்னா அதுல மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, கரெக்டா இல்லையா. அப்ப அது கூட சேர்த்து ஒன் கிலோமீட்டர் நார்த் அப்படின்னு சொன்னா இப்ப இது என்ன ஆயிடுச்சு, வெக்டர் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா, வெக்டர். ஏன்னா நான் டைரக்ஷன் சொல்லியிருக்கேன், வேல்யூ சொல்லியிருக்கேன், கரெக்டா. மேக்னிடியூடு சொல்லியாச்சு, டைரக்ஷனும் சொல்லியாச்சு. சொல்றது புரியுதா? எஸ். இப்போ நல்லா ஒரு பொதுவாக வெக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை குறிக்காது. அப்போ நான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது வெக்டார், ஏங்கிறது ஒரு வெக்டார். அப்போ மேலே என்ன பண்ணுறோம், இந்த சைன் போடுறோம். புரியுதா இல்லையா, என்ன டிஃபிகல்ட்டி. இந்த வெக்டார்ல என்னென்ன சார் இருக்கும், வெக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் வாட், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்ப நான் என்னன்னா மேக்னிடியூட், அதாவது இதோட வேல்யூ என்ன, அப்ப ஜஸ்ட் அ மேக்னிடியூட். புரியுதா இல்லையா, என்ன பண்ணிருக்கேன், ஏ சுத்தி மாடுலஸ் மாதிரி சைன் போட்டேன். அப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, மேக்னிடியூட. நான் டைரக்ஷன் கொடுக்கணும், என்ன பண்ணலாம், ஒரு யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டாரோட பர்பஸ் என்னது, டைரக்ஷன் காட்டுறதுக்காக மட்டும்தான். புரியுதா? அப்ப இதுல இது என்னது, மேக்னிடியூட். இது என்னது, டைரக்ஷன். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது மொத்தமா, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. புரியுதா, நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ எனக்கு எறும்பு எங்கெங்கெல்லாம் கடிக்குதுன்னு எனக்கு தெரியலையே. டியூஷன் எறும்பு தான் இல்லாமல் இருந்துச்சு, டியூஷன் எறும்பு வந்துருச்சா. நோட் பண்ணியாச்சா, வேகமாக எழுதுற, என்ன சின்ன புள்ள மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கியா. சரி நல்லா பாரு, இப்போ இந்த இந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டுக்கோ, ஓகேவா. நீ அப்படி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா வெறும் இது ப்ராக்கெட் போட்டாலும் ஓகே. ஏன்னா மேக்னிடியூடு கரெக்டாக இல்லை, அதுக்கு டைரக்ஷன் இருக்க போகிறது இல்லை. பொதுவாக இந்த அம்புக்குறி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், டைரக்ஷனுக்காக. புரியுதா, ஓகே. கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், யூனிட் வெக்டார் என்றால்